ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்துனா ஆர்டிஇ இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான அட்மிஷன் ஆன்லைனில் ஓபன் பண்ணியிருக்காங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை பார்த்தினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியோடருந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஇ அப்படின்னு வந்து பார்த்தா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அனைத்து பெற்றோர்களுமே தங்களுடைய குழந்தைகளை ஒரு நல்ல தனியார் ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க பட் பொருளாதார ரீதியின் காரணமாக அவங்களால அந்த தனியார் ஸ்கூலில் வந்து சேர்க்க முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்க இதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலவச கட்டாய கல்வி சட்டத்தை மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் என்னென்னு வந்து பார்த்தினா அனைத்து தனியார் பள்ளிகளையுமே எல்கேஜி அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது தான் இந்த திட்டம் ஸோ இந்த திட்டம் மூலமாக வந்து பார்த்தோன்னா அனைத்து ஏழை எளிய மக்களும் தங்களுடைய குழந்தைகளை எல்கேஜி அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான அட்மிஷனை இன்னிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம் ஓகே நீங்கள் அப்ளை பண்ணுறது மூணு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மூணு விதமான கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கேட்டகரினா வீக்கர் செக்ஷன் இந்த வீக்கர் செக்ஷனுக்கு நீங்கள் இன்கம் சரியிட் வச்சே வந்து போதுமானது இந்த இன்கம் சைடு உங்களுக்கு ஆண்டு வருமானம் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கும் ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள உங்க ஆண்டு வருமானம் இருந்தால் நீங்க இந்த பிகேர் செக்ஷன் அப்படின்ற கேட்டகரி வைஸ்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து செகண்ட் என்னன்னா டிஸ் அட்வான்டேஜ் குரூப் போது கொடுத்துருக்காங்க டிஸ்ட்வான்டேஜ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு நீங்க அப்ளை வந்து பண்ணலாம் எந்த விதமான கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தாலே போதும் நீங்க இந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ல போயிட்டு அப்ளை வந்து பண்ணலாம் ஓகே தேர்ட் அடுத்து வந்து பார்த்தா டிஸ் அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகிரி வந்து கொடுத்துருங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து டிசபிலிட்டியாக இருப்பீங்க இல்லை வந்து அர்பன் சில்ட்ரனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகிரியில் வரவங்க ஸோ தேர்ட் இருக்கு ஆப்ஷன் கொடுத்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மூணு கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க மூணு கேட்டகரி ஏதாச்சும் ஒரு கேட்டகிரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து ஏதாச்சும் ஏதாச்சும் ஸ்பெஷல் கேட்டகிரி தான் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே இதை வந்து பார்த்தா இது தேவையான ரூல்ஸ் அதுக்கடுத்து என்னென்னு வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ன மாதிரி ஒரு சில ரூல்ஸ் இப்ப நம்ம அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பார்க்கலாம் ஓகே வந்து எல்கேஜிக்கு வந்து பாத்தலாம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுக்குள்ள யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இந்த எல்கேஜிக்கு வந்து அட்மிஷன் வந்து போட முடியும் ஸோ அதனால வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்னென்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ளே இருக்க ஏஜ் லிமிட் பாருங்க அவங்க மட்டும் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்க்கு வந்து அப்ளை முடியும் ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ இதுக்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண அப்படின்னு அவங்க வந்து கரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க ஓகே அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு வந்து பாத்தினா ஸோ டாக்குமெண்ட்ஸ் பத்தி பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து பர்த் சரீட் வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஆதார் கார்டு வந்து கேட்குறாங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வந்து பார்த்தா பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு அந்த ரேஷன் கார்டு வச்சே வந்து போதுமானது அதுக்கடுத்து நீங்கள் எந்த கேட்டகிரியில் அப்ளை பண்ணப்படலோ அதுக்கான சர்டிவிகேட் வந்து வச்சாலும் இட்கே இன்கம் சரிகேட்டா இன்கம் சைடு வைங்க இல்லை கம்யூனிட்டி வயசில் இருக்குன்னா கம்யூனிட்டி வயசில் வச்சுக்கோங்க ஓகே இதான் வந்து பார்த்தா இது தேவையான டாக்குமெண்ட் ஸோ டாக் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தா ஆன்லைன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஒன்ஸ் இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நிறையா ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அஞ்சு ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து போடலாம்னு சொல்லிக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு ஸ்கூல் வரைக்கும் உங்களுக்கான குழந்தைகளை அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கொடுத்துருங்க ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா எப்படி ஆன்லைனில் இந்த அட்மிஷன் போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்

இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஸோ சைல்டோட நேம் கேட்டிருக்காங்க உங்க குழந்தையோட நேம் என்னவோ அந்த நேமை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்டர் கேட்டிருக்காங்க மேலாக ஃபீமேலாக அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கு பதில் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீழே வந்துருந்தால் நோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் போயிட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருங்க இதுக்குள்ள தான் வந்து பார்த்தா அவங்களுடைய குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் ஸோ இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தா இந்த அட்மிஷனுக்கு வந்து எலிஜிபிட்டி ஆவீங்க ஸோ இதுக்கு மேலே போனவோ இல்லை இதுக்கு கம்மியாக இருந்தாலோ உங்களால் வந்து பார்த்தா இந்த ஆர்டிக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ டேட்டா ஆஃப் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து பார்த்தா டேட்டா ஆஃப் பர்த் வந்து கொடுத்துறேன் ஸோ உங்கள் டேட்டா ஆஃப் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கே வந்து பார்த்தா ஸோ நீங்கள் எந்த எலிஜிபிட்டினு அதே வந்துடும் ஸோ எல்கேஜி தான் எலிஜிபிட்டின்னு காமிச்சிருச்சு ஸோ இதே வேறு டேட்டாக பார்த்தா ஒன்றாவது அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சுக்கும் ஓகே அதுக்காக நம்ம பாஸ்வேர்டு வந்து கொடுத்தாங்கணும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாக சேம் அதே பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க ஓகே அது கீழே ரிஜன் வந்து கேட்டுருக்காங்க நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க அதுக்கு அடுத்து கமிட்டி வந்து கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய கமிட்டி என்னவோ அந்த கமிட்டியை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கு பார்த்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தா மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க மெயில் ஐடி வந்து பார்த்தா நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கட்டாலும் விட்டலாம் ஸோ நீங்கள் மெயில் ஐடி வந்து கட்டாயமாக இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க ஓகே ஸோ எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ அடுத்த பேஜ்க்கு நீங்கள் வந்து போயிடுவீங்க இதில் வந்து பார்த்தா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் நம்பரை கட்டாயமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அகைன் கிளிக் இயர் டூ லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே இதில் போயிட்டு நீங்கள் நோட் பண்ண அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணால் போதும் அடுத்த பேஜுக்கு வந்து போயிடுங்க இதில் போயிட்டு பேரண்டோட டீலை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் கொடுக்க போகலாம் இல்லை மதர் நேம் கொடுக்க போகலாம் இல்லை கார்டினான்னு கேட்கும் ஸோ நீங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துடலாம் இல்லை மதர் நேம் வந்து க்ளிக் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போதைக்கு ஃபாதர் நேம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ஃபாதரோட நேம் என்னவோ அந்த ஃபாதரோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஃபாதருடைய ப்ரொஃபஷனல் வந்து கேட்டுருக்காங்க ஸோ ஃபாதர் வந்து எந்த தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ கவர்மெண்ட் ஜாபா செல்ஃப் எம்ப்ளாய்டாக ப்ரைவேட் ஜாபா அதர்ஸாக கொடுத்துவாங்க இதே நீங்கள் மதர் கொடுத்தீங்கன்னா ஹோம் மேக்கர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலிட் பண்ணிக்கோங்க ஓகே செட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பிரைவேட் ஜாப் கொடுத்துறேன் கொடுத்துட்டு ஆனுவல் இன்கம் வந்து கேட்குறேங்க ஸோ டோட்டலாக ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் வந்து கேட்குறேங்க ஸோ ஒன் குள்ளே வந்து இருக்கும் ஸோ மாதிரி நீங்கள் கொடுத்துடுங்க கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தா கேட்டகரி கேட்குறேங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு கேட்டகிரிக்குன்னு சொல்லிவிடும் ஸோ அந்த மூணு கேட்டகிரி வந்து கேட்டுருங்க ஃபர்ஸ்ட் என்ன வீக்கர் செக்ஷன் இன்கம் சைடு வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கே வந்து பார்த்திங்கனா டிஸ்அட்வான்டேஜ் குரூப் வந்து கொடுத்துருங்க உங்களை கம்யூனிட்டி சைடு வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் எந்த கம்யூனியோ அந்த கம்மிட்டி வந்து சூஸ் பண்ணி ஆகணும் அதை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஸோ தேர்ட் வந்து பார்த்தா ஒரு கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் வந்து கேட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்தா ஒரு சில கேட்டகரி வரும் அர்பன் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் இந்த மாதிரி வந்து பார்த்தா ட்ரான்ஸ்ஜெண்டர் ஹச்ஐவி அஃபெக்டெட் இந்த மாதிரி கேட்டகரினா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இன்கம் அந்த கம்யூனிட்டி இந்த ரெண்டு பேஸிலேயுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்பத்தி நான் வீக்கே செக்ஷன் கொடுத்து கம்யூனிட்டி சரி அதை இன்கம் சரி வச்சு அப்ளை வந்து பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் நம்ம சேவ் கொடுத்தா போதும் இதில் போயிட்டு நீங்கள் அட்ரஸ் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா உங்களுடைய வீட்டு முகவரி வந்து கேட்டுருக்கோங்க இதில் போயிட்டு உங்களுடைய டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் வில்லேஜ் நேம் ஸோ மொத்தமாக உங்களுடைய ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டா போதும் அதுக்கு பதில் பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய பின்கோடு என்னவோ அந்த பின்கோடு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துரு அதுக்கு பார்த்து டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்மளுடைய லே நியரஸ்ட் லேண்ட்மார்க் வந்து கேட்குறேங்க ஸோ இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள் செக் பாக்ஸில் போயிட்டு உங்களுடைய நேரஸ்ட் லேண்ட்மார்க் ஏதாச்சும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு சமிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் மேப்பில் வந்து பார்த்தோம்னா அந்த இது வந்து ஷோ ஆகும் ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு மேலே போயிடுங்க ஸோ மேலே போயிட்டு ஸோ அந்த நியரஸ்ட் லேண்ட்மார்க் ஏதாச்சும் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக சர்ச் பண்ணி வந்து கொடுங்க ஸோ இதுக்கு பாருங்க என்டர் யூர் அட்ரஸ் ஃபார் நியரஸ்ட் லேண்ட்மார்க் இருக்கு பாருங்க அதில் போயிட்டு உங்களுடைய நியரஸ்ட் லேண்ட்மார்க்கை நீங்கள் வந்து கொடுத்துட்டு சமிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணால் போதும் ஸோ அதில் வந்து ஒரு சில அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும் இப்போ இந்த மேப்பில் போயிட்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் உங்களுடைய லொக்கேஷன் எங்கே இருக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இடம் கரெக்டாக எக்ஸாக்டாக உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை போய் பின் பண்ணால் போதும் கீழே உங்களுக்கான அட்ரெஸ் வந்து காமிச்சிடும் ஸோ காமிச்சிவிட்டு நீங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணால் போதும் ஸோ இது வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய அதாவது நீங்கள் எந்த மேப்பில் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கும் உங்களுடைய ஸ்கூலுக்கும் வந்து பார்த்தா ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கும் நீங்கள் பின் பண்ண அட்ரஸும் எக்ஸாக்டாக இருக்கணும் ஸோ ரொம்ப வந்து தூரம் இருக்கக்கூடாது ஸோ ஒரு சில இது இருந்தால் பரவாயில்லை மீட்டர் இருந்தால் பரவாயில்ல ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுடைய அட்ரஸ்ஸை கரெக்டாக நீங்கள் வந்து மேப்பில் வந்து பின்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தா போதும் நெக்ஸ்ட்டு போயிட்டு போயிடும் இதில் பெரிய நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டுருக்காங்க இல்லை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து கொடுத்துருக்கோங்க ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கும் மீது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்தா ஒரு எம்பிக்கு மேக்ஸிமம் ஒரு எம்பி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ வந்து கேட்டுருக்காங்க உங்களோட குழந்தைய ஃபோட்டோவை நூறு கேபிக்குள்ளே இருக்காமல் ரீசைஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்த பர்த் சைட் வந்து கேட்குறாங்க பர்த் டைட் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸோ உங்களுடைய பர்த் சைட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தா பேரண்ட்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க பேரன்ட்ஸ் அதாவது நீங்கள் இப்போ ஃபாதர் சைட் பண்ணுறது உங்கள் ஃபாதரோட ஆதார் கார்டு வந்து கொடுத்துக்கோங்க இதே மதர் சைட் போய்னா மதரோட ஆதார் கார்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு பேஜுமே இருக்கணும் ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கனா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பேஜ் இருக்குமே ஸ்கேன் பண்ணி கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தா அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டுருக்கேங்க அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் ஆதார் கார்டே அப்படி அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் வந்து கிடையாது ஸோ உடைய டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தா மெஜ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க ஓகே அதுக்கடுத்து இன்கம் சர்டிஃபிட் வந்து கேட்குறாங்க உங்கள் இன்கம் சர்ட்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க இதுவே நீங்கள் கம்யூனிட்டி வந்தீங்கன்னா உடைய கம்யூனிட்டி சர்டிட்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்தா போதும் இது வந்து பார்த்தா ஸ்கூல் லிஸ்ட் வந்து கேட்கும் ஸோ நீங்கள் பின் பண்ண லொக்கேஷன் வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே எந்தெந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூல் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ எத்தனை ஸ்கூல் வேணாலும் ஷோ ஆகலாம் ஸோ ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் மட்டும் தான் ஷோ ஆகும் ஒரு சில நேரத்தில் உங்கள் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே எந்த ஸ்கூலுமே இல்லைனா இந்த இடத்துல தான் காட்டும் ஸோ உங்களால் வந்து இந்த ஆர்டிக்கு வந்து அட்மிஷன் வந்து போட முடியாது ஓகே இப்போ இந்த வர வந்து க்ளிக் பண்ணால் போதும் இந்த ஸ்கூல் லிஸ்ட் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும் இப்போ நீங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் உங்களுக்கான ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுருங்க இதை வந்து பார்த்தா அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து பார்த்தா கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சு பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு ஃபைனல் சப்ஜெக்ட் ஃபைனல் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சோ இப்படி ஃபைனல் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் அந்த ஸ்கூல்ல போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அகைன் வந்து சப்மிட் பண்ணலான்னு கேட்கும் ஸோ தான் எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி ஏதாச்சும் நீ எடிட் பண்ணுறா தான் கேன்சல் பண்ணிட்டு எடிட் வந்து பண்ணலாம் ஓகே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆகிடுச்சு இதே உடைய மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எதாவது எத்தனை ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாமே வரும் மேக்ஸிம் அஞ்சு ஸ்கூல் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் மேக்ஸிமம் அஞ்சு ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அஞ்சு ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்த்தா இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கட்டாயமாக இந்த அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்ளிகேஷன் நம்பரை மறந்துடாதீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணிக்கலோ அந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் கூட எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்கூலில் வந்து கொடுங்க அப்போ தான் வந்து பார்த்தா அவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சேட் பண்ணுற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை மேக்ஸிமம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்